கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்ம மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் விசுவாசம் என்னை மாற்றுகிறது என்னை வெறுமையாக்குகிறது விசுவாசம் தெய்வ சக்தியை மாத்திரமே எனக்குள்ளே இருக்க வைக்கிறது அந்த சக்தியினுடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமையினாலே மாத்திரம் நான் கணம் பெறுகிறேன் மதிப்பு பெறுகிறேன் என்று அந்த பார்வையை அவர் அங்கே பார்க்குகிறார் ஸோ என்னை கௌரவப்படுத்தலை நாலு பேருன்ற சிந்தனை நமக்கு இருக்குல்ல என் குடும்பம் ஒரு எளிய குடும்பம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குல்ல என்னானாலும் இப்படி ஒரு மக்கு பிள்ளைய கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரே அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குல்ல ரொம்ப நாயா உழைச்சேன் எல்லாருக்கும் செஞ்சேன் எல்லாரும் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு நடுத்தருவில் விட்டுட்டாங்களே இதோட ஒரு குடும்ப விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க சுதந்திரத்துக்காக போராடி தியாகம் செய்த தியாகிகளை பரிகாசம் பண்ணுகிற ஒரு பழக்கம் வளர்கிறது அவங்க தியாகம் பண்ணணும்னே தங்களை வளர்த்தாங்க இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக நான் இழக்கணும்னு இழந்தாங்க உங்கள் அப்பா பெரிய தியாகியா இருந்தார் உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன வேலையா வேலையாக கிடைச்சிச்சு அது அந்த மாதிரி பேசுவாங்க புரியுதா ஸோ தியாகத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த சக்தியை புரியாதவர்கள் தியாகம் செய்கிறவன் எடுத்த முடிவை தியாகத்துக்கு சம்பந்தமில்லாதவன் அதனுடைய வல்லமைய உடைக்கிறாங்க பாருங்க போல இங்கே மோசே அவர் பார்த்த விசுவாசம் வித்தியாசமானதா இருந்திருக்கிறது தியாகிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க சோ விசுவாசி உலகத்தின் மகிமை இழக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது அது தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு உயர்வு இருக்கிறது அதை நாம் யோசித்து பார்ப்போம் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அதை ஒரு அந்த விசுவாச செயலை பற்றி சொல்கிறப்ப வெறுத்தான் அப்படின்றப்ப ஒரு ஒரு கூட சேர்ந்து விளங்கிக்கிற மாதிரி ஒரு பேஸ் அந்த வெறுத்தான் அப்படின்றது எந்த ஃபவுண்டேஷனில் இருக்குது அப்படின்னா மகிமையை வெறுத்தான் அந்த வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்களா இவைகளை வெறுத்தான் அப்போ அவன் வெறுத்ததில் ஒரு பட்டியல் இருக்கிறது அதை விளங்கி இருக்கிறான் அதை புரிந்து இருக்கிறான் மாத்திரம் இல்ல அந்த மகிமை என்னன்றதை ஏற்கனவே அவர் அனுபவிச்சிருந்துருக்கிறாரு அனுபவிக்காம நான் வந்து டெய்லி உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க எப்படிங்க அப்படின்னா காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்றதே இல்லை அந்த அதுக்கு பேர் உபாசம் இல்லைங்க சோ இவன் வெறுத்தான்றது அவனுக்கு கிடைக்கல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு கிடைக்காத இதை தூக்கி எறியவில்லை ராயல் லைஃப் புரியுதுங்களா அவர் ஒரு இளவரசன் ஒரு ராஜனாக வாழ்ந்தான் அதை தூக்கி போட்டுட்டு அவன் தெருவுக்கு வருகிறான் அந்த செயலை செய்ய வைத்தது அவன் கற்றுக்கொண்ட விசுவாசம் அவன் படித்த விசுவாசம் யோசித்து பார்ப்போம் சரி பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் இருந்து சில வசனத்தை கவனிக்கலாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேவியல் வம்சத்தான் பென்னிமின் கோத்திரத்தான் இவரேயரில் பிறந்த இவரேயன் நியாயபரமானத்தின்படி பரிசெயன் பக்தி வரி ஆகத்தின் படி சபையை திரும்பப்படுத்தினவன் ஞாயபரமானத்திற்குரிய நீதின் குற்றம் சாட்டப்படாதவன் என் தேவ மனுஷனே மனுஷியே ஒரு சின்ன சிந்தனை ஆயிட்டுன்னா ஏற்றுக்குங்க இல்லாட்டி விட்டுருங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் மன்னிச்சுக்குங்க இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவமானமா இருக்கு கிறிஸ்தவன் இன்னும் ஜாதி பார்க்குறான் ஜாதிக்கு ஒரு சபை இருக்குன்னு இந்து மக்கள் கட்சி முன்னணி தலைவர் டிவியில் பேசுறார் என்ன சாட்சி நான் மதம் பேச வரல விசுவாச செயல் எண்ணில் என்ன பண்ணும் தெரியுமா இன்னும் கிறிஸ்துவங்க எங்க பார் பொண்ணுப்பார் பார் ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒன்று சேரணும்னு வசனம் சொல்லுதுயா பாட்டில் ஒன்று படிச்சு பாருங்க தேவ மக்களும் உலக மக்களும் ஒன்று சேர்ந்ததுனால ராட்சசர் பிறந்தாங்களாம் ஆதி ஆமத்தில் படிச்சு பாருங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் உலகத்து ஜாதி ஒன்று சேர்ந்து அது பெற்று வளர்க்குற பிள்ளை கிறிஸ்தவனாவே இல்லாமல் போகுது மிகமிய காலத்தில் நடந்த கொடுமை நடக்குது சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை பைபிள் படிக்க நேரம் இல்ல நான் பேசுறாங்க பேச்சு எல்லாரும் பைபிள் படி நடக்கிறாங்களா இவன் யோக்கியன்னு சொல்லு சர்ச்சில் அப்படின்னு அடுத்தவங்க கேக்கலைங்க சபைக்குள்ள இருந்து தாய் தப்பனுக்கு பிறந்து வளர்ந்த புள்ள கேள்வி கேட்குது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் அந்த பெருமைய அந்த மகிமைய முதல்ல உடைப்போம் ம் உலகம் எதில் பெருமை கொண்டாடுதோ அந்த பெருமை இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது அப்படியே அந்த திருவிருந்து எடுக்கிறப்ப அந்த திரு திருப்பந்தி வர்றப்ப எனக்கு முன்னாடி யார் வாங்கிட்ட பிற்பாடு நான் வாங்குகிறேன் அப்படின்ற சிந்தனையோடலாம் சில பேர் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு நினச்சா சிரிப்பாக இருக்காது உண்மையாக இல்லாமல் இருக்கட்டும் திருமண விஷயங்களில் அதே மாதிரி திருமணங்கள் நடக்கும் கிறிஸ்தவ குடும்பத்து திருமணம் அந்த காலத்தில் கிறிஸ்தவ குடும்பத்து திருமணம்னால் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பத்து திருமணத்தில் பாட்டு போட்டு சினிமாக்காரன் மாதிரி டான்ஸ் ஆடுறது மேக்கப்பு கடைவீதியில் இருக்கிற அவ்வளவு நகையும் இந்த கிட்ட தான் இருக்கும் வெறும் பெண்களை நான் குற சொல்லலை ஆணுக்கு பெருமை தான் மனைவியும் மகளும் நிறைய நகை போட்டுட்டு பட்டு சேலையை கட்டிட்டு அப்படி வரதில்ல இவனுக்கும் உள்ள ஒரு பெருமை அதை வெளியே காட்டாமல் அப்படியே வந்துட்டு வருவாங்க எத்தனை விஷயத்தில் பிள்ளையை திட்டுறோம் மனைவியை திட்டுறோம் இப்படி போய் தான் நமக்கு பெருமையானு சொல்ல ஏன் வரல அப்போ தான் சமுதாயத்தில் என்னை நாலு பேர் மதிப்பாங்க அதுதான் மோசையேட்டி இருந்த தூக்கி போட்டார் தப்பாக இருந்தால் விட்டுருங்க உங்கள் பணத்து மேலே உங்கள் நகை மேலே பொருள் மேலே எனக்கு இல்லை யாரோ ஒரு ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி என் காதலை விழுகுது இவன்ட்ட இல்லை போல அதனால் நம்மளை குறை சொல்கிறான் இல்லாட்டி என்ன இவன்ட்டோ இல்லாமல் இருக்குமா இவன் குடும்பத்தில் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு இந்த ரெண்டு சத்தமும் என் காதலை விழுகுது இது எப்பயுமே ஏதேன் தோட்டத்திலேருந்து விழுகிற சத்தம் தேவன் உன்னை செய்யின்னு சொன்னால் அதன்படி நடக்க முடியாதுன்ற சிந்தனையை இமீடியேட்டாக சத்ருவானவன் கொடுப்போம் சிந்தனையை நாம் வைத்துக்கொள்வோம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன் அண்டர்லைன் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்க அடிக்கோடு இருங்கள் விசுவாசம் எண்ணில் என்ன மாற்றம் உண்டாக்கும் லாபமானவைகளை இழப்பது மோசே இஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள் அதெல்லாம் பைபிளில் சொல்கிறபடி யாருப்பா நடப்பா ஆ மோசை நம்மளை மாதிரி தானே முந்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏசனாதர் மாதிரி நடக்க முடியுமான்னோம் சரி அவரை விட்டுருங்க இப்போ மோசை நம்மளை மாதிரி மனுஷன் தானே அதையும் ஒத்துக்க மாட்டோமா அப்போ எதை தான் எந்த மாதிரியை தான் நம்ம பின்பற்ற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் சரி மோசையை விடுங்க ஆட்டம் ஆடி எல்லாம் போய் நிர்வாணியாக மாறினானே பவுல் அவனே சொல்கிறாங்க சரி அவரை விட்டுருங்க சரி இவரை பார்ப்போம் அப்போ நான் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு யாராவது ஒருவருடைய மாதிரி விருப்பம் வரும் போதனைக்காக எடுக்காதீங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா என்றோ ஒரு நாள் திறந்து செய்தி கேட்ட பொழுது ஆவியானவர் நம் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்த பொழுது நாம் ஒரு முடிவெடுத்தோம் நினைவிருக்கிறதா நான் யோபு போல வாழ்வேன் நான் ஆபிரகாம் போல வாழ்வேன் நான் ஒரு தீமொத்தையை போல் மாறணும் நம்ம நாமளாக முடிவெடுத்தோம் ஞாபகம் இருக்கா அப்போ நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை நினைவு இருக்கிறதா அப்போ நம்ம ஆசைப்பட்டவங்கங்க அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணலைங்க நமக்கும் பரிசுத்த தெய்வத்துக்கும் அந்த நெருக்க உணர்வும் உறவும் இருந்த பொழுது அந்த விசுவாசம் என்னை நானாக இல்லாமல் இந்த வேதாகமத்து நபரை போல என்னை மாற்ற ஆசைப்பட்டது நான் ஒரு இஸ்தரை போல வாழ்வேன் யாவருக்கா நம்மில் எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம் சகோதரியே நான் ஒரு மரியாதை போல இருக்க வேண்டும் நினைவிருக்கிறதா ஸோ நான் ஒன்றும் எல்லாம் சொல்லலை நம்மளால் பைபிளில் சொன்னபடி வாழ முடியாது அப்படின்னு சாத்தான் சொல்கிறான் உலகம் பேசுது ஆனால் நாம் நாமவே முடிவெடுத்த ஒரு கூட்டம் தான் ஏன் தெரியுமா நாம் நம்மளே நம்பாம நம்ம சூழ்நிலையே நம்பாம நமக்கு சொல்லப்பட்ட வேத வசனத்தை விசுவாசித்தவர்கள் நாம் அதனால் அவர்களை போல மாறணும்னு முடிவெடுத்தவங்க அந்த விசுவாசம் காய ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்கு காயம் ஏற்படும் பொழுது அந்தற்கு ரண சிகிச்சை செய்து மருந்து போடாமல் விட்டு விடுவதனாலே அது சீல் வைத்து சழம் பிடித்து விடுகிறது அப்போதான் யாருங்க பைபிள் படி வாழ முடியும் யோசித்து பார்ப்போம் வாசிக்கலாம் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்டியசுவே அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே பெருசு இதில் சாயங்காலம் வேறு பைபிள்ஸ் வடியும் இடையில ஒரு பைபிள்ஸ் வடியும் இரவு ஜப கூட்டம்மா அதிகாலை கூட்டமாக என்னங்க எத்தனை மீட்டிங்கு மனைவியிட்ட சண்டை வீராதி வீரர் என்னடி நீ எதுக்கெடுத்தாலும் மீட்டிங் மீட்டிங்னு போயிட்டு வீட்டில் சோறாக்கல குழம்பாக்கல புருஷனுக்கு தேவையானதை செய்ய யோகிக்குதில் பெரிய சர்ச்சுக்கு போகிற நீ தான் தேவனை தேடாமல் வீணாக போய் உருப்பிடாமல் போகிறன்னா உன் வீட்டில் யாரோ ஒருத்தர் போகிறவங்களையும் ஏன் ஏன் ஆசைப்படுத்துகிற பேதர் கேட்டார் ஒரு கேள்வி எல்லாவற்றையும் விட்டுட்டு உனக்கு பின்னாடி வந்தோமே ஏன் எனக்கு கிடைக்க போகுதுன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு என் நிமித்தம் கணவனையாவது மனைவி யாவது பிள்ளைகளையாவது வீட்டை யாவது கழுதியாவது விட்டவர்களை அவ்வளோ திரும்பி பெறுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல அம்மா புண்ணியவதி சூப்பர் அப்பா தங்கச்சி விட்டு கல்யாணம் அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போயே ஆகணும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் இல்லை இவங்க இல்லாட்டியும் சொந்தக்காரங்க பத்திரிக்கை வச்சுட்டாங்க போயே ஆகணும் ம் என் அன்பு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் எந்த சொந்தக்கார பத்திரிக்கையும் மதிக்கலை போகல அதனால தான் அவர் அனாத மாதிரி யாரோ தூக்கிட்டு கொண்டு போய் அவரை ஏதோ ஒரு கலரையில் புதைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாளைக்கு எனக்கு ஒன்றுன்னா நாலு பேர் வேண்டாமா வேண்டாமா பிதா குமாரன் பரிசு தாவியானவர் தூதர்கள் இருக்காங்க இந்த நாலு பேர் போதும் வேற எந்த கவலைப்படாதீங்க செத்த மோசை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவரை எல்லாம் பார்த்துக்கிட்டாருங்க சும்மா அந்த உலகம் நாலு பேர் வேணும் நாலு பேர் வேணும்னு சொல்கிறத நாமளும் சொல்லி ஆவிக்குரியவைகளை இழந்து விட வேண்டான்றதுக்கு சொல்கிறேன் அதனால் எல்லார்டும் சண்டை போடுங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வந்துருங்க யார் வீட்டு நல்லது கெட்டதுக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல அவரே சொன்னார் அழுகிறவர்களோடைய அழுங்க சிரிக்கிறவர்களோட சிரிக்க அப்படின்னு சொன்னார் வேணான்னு சொல்ல தேவ காரியத்தை விட்டுட்டு போறதான்னு வர்றப்ப முடிவெடுக்கிற விஷயத்தில் விசுவாசம் செயல்பட அது கிரியை செய்ய அது என்னை மாற்ற நாம் இடம் கொடுப்போமாக நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாகிராமல் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தொழில் செய்கிறேன் அதில் எனக்கு இவ்வளோ ஆதாயம் வந்துச்சு கவனிச்சிங்களா நான் ராத்திரலாம் முழிச்சு உக்காந்து படித்தேன் மார்க்கு நிறையா எடுத்தேன் லாபம் பார்த்தீங்களா நைட்டு ஒரு விசேஷத்துக்காக வந்தேன் வரப்ப ரொம்ப டயர்டாக வந்துட்டேன் கொஞ்சம் தூக்கத்தை முழிச்சு என் சட்டையை துவைச்சி போட்டேன் காலையில் நீட்டாக போட்டுட்டு போனேன் கொஞ்ச தூக்கத்தை இழந்ததுனால இந்த பாருங்க இப்போ நான் சுத்தமாக நிற்கிறேன் ஆதாயம் புரியுதா அப்ப கிறிஸ்துவே ஒரு ஆதாயமா அப்ப கிறிஸ்துவ லாபமாக்கிக்க என்ன செஞ்சா கிறிஸ்து நமக்கு ஆதாயமா வந்து சேருவார் பாப்போ அன்பானவர்களே இனி நாளின் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் கிருமையும் நமக்கு தண்டல் வராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை மாலைக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று விற்பனை உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு